ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, பம்பாயில் அப்துல் முல்தான் பாய் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லா மதத்தினருக்கும் தான தர்மங்கள் செய்து வந்தார். பசி என்று யார் வந்தாலும் உணவு அளித்து வந்தார். ஆனால் இவ்வளவும் இருந்தும் அவருடைய மகன் அப்துல் பிறக்கும் போதே உடம்பில் இடது கை கால் செயலிழந்து பிறந்தான். அவனுக்கு இப்பொழுது 6 வயது ஆகிறது. ஆனால் எந்த ஒரு மருத்துவராலும் குணப்படுத்த முடியவில்லை. இந்த ஒரு மனக்குறையுடன் முல்தான்பாய் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக புரட்சியில் செயல்பட்டார். அதனால் அவரை ஆங்கிலேயர்கள் கைது செய்ய திட்டம் வகுத்தனர். அன்று இரவு கனவில் ஒரு முஸ்லிம் பாய் ஒருவர் வந்து அவர் முல்தான் பாயிடம், நீ நாளை காலைக்குள் ஷீரடிக்கு சென்றுவிடு என்றும், இதை அந்த இறைவனே உன்னிடம் கூற சொன்னார் என்றும் கூறி சென்றார். உடனே கண் விழித்த முல்தான் பாய் விடியற் காலையில் தன் மகனுடன் பொருள்களை ஏற்றிக்கொண்டு ஷீரடிக்கு சென்றார். அன்று நள்ளிரவில் ஷீரடிக்கு வந்தார் முல்தான் பாய். அங்கு வரும் பொழுது மஹல் சாபதி குதிரை வண்டியில் வருவதை பார்த்து முல்தானிடம், நீங்கள்தான் முல்தான் பாயா என்று கேட்க, ஆமாம் என்று கூறினார். உடனே மஹல் சாபதி, நீங்கள் வருவதை நேற்று காலையிலேயே பாபா என்னிடம் கூறினார். அதற்காகத்தான் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கான இருப்பிடத்திற்கு செல்வோம் என்று கூறி அழைத்து சென்றார். மறுநாள் காலையில் விடிந்தவுடனே முல்தான் பாய் பாபாவை பார்க்க சென்றார். அங்கு பாபா மருந்துகள் தயாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது முல்தான் பாபா என்று கூப்பிட்டார். உடனே பாபா, வா முல்தான், உனது மகன் எங்கே என்று கேட்டார். அதற்கு முல்தான், என் பெயர் தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு புன்னகையுடன் பாபா, அந்த இறைவன் என்னிடம் உன்னை பற்றியும் உனது மகனின் உடல் நலன் பற்றியும் கூறிவிட்டார். உனது மகனை அழைத்து கொண்டு வா என்று பாபா கூறியவுடன் முல்தானுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, தன் கனவில் ஷீரடிக்கு வர சொன்னவர் பாபாதான் என்று. தன் மனதில் நினைத்து கொண்டு தன் மகனை அழைத்து வந்தார். அப்போது பாபா அப்துலை இங்கே படுக்கவை, பின் பாபா அப்துலின் இடது கை முழுவதும் மருந்தை தடவினார். அப்பொழுது அப்துல் எந்த உணர்வின்றியும் இருந்தான். இது 6 மாதம் செய்தார். 6 மாதம் முடிவில் அப்துல் கை காலில் உணர்வை உணர்ந்தான். இதை அவன் தந்தையிடம் கூறினான். உடனே அவர் சாயியை 2 கரங்கள் கொண்டு வணங்கினார். அதற்கு பாபா, எல்லாம் அவன் செயல் என்று கூறினார். பின் மேற்கொண்டு 3 மாதம் இந்த மருத்துவம் நீடித்தது. ஒரு நாள் பாபா அப்துலை எழுந்து நிற்கும்படி கூறினார். அவனும் முயற்சி செய்து தன் 2 கைகளையும் தரையில் ஊன்றி எழுந்தான். இதை பார்த்த முல்தான் பாய் கண்ணீர் வடிய பாபா பாபா என்று சாயின் கால்களில் சரணடைந்தார். உடனே பாபா, இதை செய்தது அந்த இறைவனே, நான் வெறும் கருவியே என்று கூறினார். பின் அப்துல் ஓடி ஆனந்தமாக ஆடினான். இவை அனைத்தும் முல்தான் பாய் பாபாவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் பொறுமையுமே காரணம். ஒரு நாள் ஒரு பக்தர் பாபாவை நோக்கி மசூதிக்குள் ஓடி வந்தார். அவர் பாபாவிடம் தன் மகளுக்கு திருமணத்திற்கு போதிய பணம் இல்லை என்று கதறினார். பாபா தான் அதற்கு உதவ வேண்டும் என்று வந்தார். உடனே பாபா, இங்கே முல்தான் பாய் என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடம் செல், உனது பிரச்சனை தீரும் என்று கூறி அனுப்பினார். அவரும் முல்தான் பாயிடம் சென்று பாபா கூறியதை சொன்னார். உடனே அவருக்கு தேவையானதை கொடுத்தார். அன்று முதல் முல்தான் பாய் சாயியின் தீவிர பக்தராக மாறினார். அது மட்டுமில்லாமல் பாபாவின் மசூதியை மாற்றி கட்டியவர்களில் இவரும் ஒருவர். பாபாவிடம் நல்ல வழிகளும் எண்ணங்களையும் எவர் ஒருவர் கேட்கிறாரோ அவரிடம் சாயி பேசுவார். இது உண்மை. வலியை உணர்ந்தால்தான் வேதனையை உணர முடியும். அதுபோல உண்மை பக்தியை சாயியிடம் சமர்ப்பிக்கும் பொழுது பாபா நம் உள்ளத்தையே ஷீரடியாக வைத்து அதன் உள் வாழ்வார் என்பதை
தீர்க்கமான பக்தியின் மூலமே நாம் உணர முடியும். இன்றும் பல பக்தர்களின் தீர்க்க முடியாத நோயை சாய்பாபா கனவில் வந்து மருத்துவம் செய்து தீர்த்து வைக்கிறார். இதற்கு நமக்கு தேவை பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே. சர்வம் சாய்மயம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.